갑자기 내게 나타나준 너. 난 வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சுத்தமான தேங்காய் நல்லெண்ணெய் தேன் எல்லாமே கிடைக்குது. எல்லாமே நம்ம 100% வீட்டிலேயே செய்யக்கூடிய ஆர்கானிக்கான பொருட்கள் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்பிளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்க ஆர்டர் புக் பண்ணிட்டு ஒரு 3 or 4 days உங்களோட கையில ப்ராடக்ட் கிடைக்கும். எந்தவித சிதைவும் இல்லாம ஈஸியா உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி நாங்க சென்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு தெரியும், தேங்காய் எடுத்து உங்களோட பெல்லியை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தியும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த எண்ணெய் வந்து உங்களோட ரெடியூஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொங்கல் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 8 ஆகிடுச்சு. டே 8 அன்னைக்கு காலையில் எழும்பணுன்னா ஒரு கப் அளவுக்கு சுடுதண்ணீர் எடுத்துக்கோங்க. சுடுதண்ணீர் எடுக்க முடியாதவங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணீர் எடுத்துக்கோங்க. அது எடுத்து ஒரு 10 to 15 minutes அப்புறமா நீங்கள் நார்மல் டீ ஆர் காஃபி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பூண்டு சாப்பிட்றீங்க இல்லை நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்காக வேறு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஆனால் இனிப்பாக இருக்க எந்த பொருட்களும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கவே செய்யாதீங்க. டீ காஃபியில் இனிப்புக்காக எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. ஸ்டீவியா வேணும்னா ஆட் பண்ணலாம். ஸ்டீவியா பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நான் வாங்குகிற ஸ்டீவியாவோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை வேணும்னா செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து அதில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தேங்காவை நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இது ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து தேங்காய் பாலில் நாங்கள் ரெசிபி செய்கிறப்போ பால் தெரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் லைவாக நம்ம செய்கிறத காமிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சி தான் இதை காமிக்கிறேன். சிலர் வந்து இன்னும் ஒருபடி மேலே போய் நீங்கள் நார்மல் பால் தான் யூஸ் பண்ணுறீங்க, தேங்காய் பால்னு போய் சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இதை காமிக்கிறேன். இப்போ பாலை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். லைட்டாக சூடான உடனே இது திரைய ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பால் அடுப்பில் வச்ச உடனே இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்பூன் எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். பால் இப்போது காய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி நான் அடிக்கடி செய்கிற ரெசிபி, ஏன்னா எனக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு டேரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கலாம், அதாவது இந்த பிசிஓடி தைராய்டெல்லாம் கிடையாது, இல்லைன்னா பால் எடுக்கிறப்ப எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறவங்க நார்மல் பசும்பாலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம கை எடுக்காமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கோம். அதனால தான் கரெக்டாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வெந்துடுச்சு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கூட பால் தெரியவே இல்லை, அவ்வளோதான். இப்போ இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணால் இது கூட நம்ம இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்துக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். வேக வச்சா ஓட்ஸை ஒரு தனி பவுலில் மாற்றியிருக்கேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்க அன்னாசி பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் பாகம் அளவுக்கு, ரொம்ப கம்மி, ஒரு 2 பீஸ் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவு அன்னாசி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அன்னாசி இல்லாதவங்க ஆப்பிள் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து கொய்யா இருக்குது அப்படின்னா கொய்யா சேர்த்துக்கலாம், ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி பெர்ரிஸ் இருக்குது அப்படின்னா அது சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சோண்டு நட்ஸ், இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான, ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு காலை உணவு ரெடி ஆயாச்சு. ரொம்ப சிம்பிளாக லோ கலோரியில் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹை ப்ரோட்டீன் ஃபைபரில் உங்களுக்கு ஒரு லஞ்ச் ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுட்டு 4 to 5 மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பயறு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி போதும். உங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு, அது கூட காலையில் எடுத்த தோசை மாவு இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 2 கரண்டி தோசை மாவு இதை சேர்த்து இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாமே நம்ம மாவுலேயும் ஆல்ரெடி இருக்கும். அதே மாதிரி சிறுபயிர்லேயும் பாசிப்பயிர்லேயும் நம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். எங்கள் ஊரில் அது சிறுபயிர்னு நாங்கள் சொல்லுவோம், அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்த்து அதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். சாரி, அது உளுந்துங்க, உளுந்தும் கடலைப்பருப்பும் ரெண்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கிறேன். இப்போ இதை வறுத்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கா ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், வேறு ஏதாவது காய்கறி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது ஒரு கண்ணாடி பதம் தான் வரணும், அதுக்கு மேலே வதங்க வேண்டாம். வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அது கூட இதை சேர்த்துக்கணும். அவ்வளோதான், சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டு ரெசிபியாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து குழிப்பணியாரம், இன்னொன்று தோசை ரெசிபி.
ஒரு கடை குழிப்பணியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம இந்த மாவை ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் கெட்டி சட்னி ஏதாவது வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா கிரேவி ஏதாவது வீட்டில் இருக்குது இல்லையா அதுவும் எடுத்துக்கலாம். அதே மாவில் நீங்கள் தோசை மாதிரி இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடலாம். அடை மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் இது. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல வெயிட் லாஸ் ஆகும், உங்களுக்கு நல்ல பசியும் கண்ட்ரோல் ஆகும். அதையும் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு சுத்தமாக பசியாக இருக்காது. அந்த அளவு ஒரு டேஸ்ட்டான நல்ல ரெசிபி இது. டின்னருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சூப் எடுத்துக்கலாம். சூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி எதுவுமே சேர்த்துக்காம நீங்கள் வெறும் சூப்பு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். நான்வெஜ் வெஜ் எதில் வேணால் எடுத்துக்கலாம். ஹை ப்ரோட்டீனாக எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லதாக இருக்கும், நல்ல பசியை கண்ட்ரோல் பண்ணும். சூப்பு வந்து உங்களுக்கு நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும். வெயிட் லாஸுக்கு சூப் ஒரு நல்ல ரெசிபிங்க. நீங்கள் நைட்டு சூப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும், வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த ரெசிபிஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறது தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள், நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.